தமிழை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம் நண்பா. நான் தான் உங்க மதிவாணன். அதாவது டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ எக்ஸாம் பற்றி ஒரு லேட்டஸ்ட்டான ஒரு நியூஸ் வந்திருக்கு, ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் ஒன்று. மறக்காமல் வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுமையாக பாருங்கள். இனி ஒன்று, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுடையதாக இருக்கோ இல்லையோ, உங்கள் நண்பர்களுக்கு சொந்தக்காரங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன், பயனுடையதாக வந்து கண்டிப்பாக வந்து இருக்கும் என்பது என்னுடைய கருத்து நண்பா. அதனால் நண்பர்களுக்கு வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், டெலிகிராம் இது மாதிரி குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள். சார், நான் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ எக்ஸாம் 2021 கிளியர் பண்ணியே ஆவேன் சார் நினைக்கிறவங்க தன்னபக்கின் குறியீடாக மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சி லேட்டஸ்ட் தெரிஞ்சுக்கும் நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இப்போ நிகழ்ச்சிக்கு போகலாம். அதாவது டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் குரூப் டூ இன்டர்வியூ போஸ்ட்டு சென்ற ஆண்டு, அதாவது வந்து 2018 நவம்பர் மாதம் நடந்துச்சு, நவம்பர் 11 நடந்துச்சு, எல்லாத்துக்கும் தெரியும். அந்த தேர்வு பொறுத்தவங்க நிறைய பேர் வந்து எழுதியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிப்ரவரி 23 மெயின்ஸுக்கு நடந்துச்சு, மொத்தம் எழுதி பார்த்தீங்க 13,075 பேர் எழுதியிருந்தாங்க. சரியா நண்பா? அதாவது எவ்வளோ வேகன்சின்னு பார்த்தீங்கன்னா 1,332 வேகன்சி, 10:1 வேகன்சி இதில் வந்து எழுதியிருந்தாங்க. அவங்களுக்கான இன்டர்வியூ நடந்து ரிசல்ட் வந்து பிப்ரவரி மாதம் ரிலீஸ் பண்ணி சிவி நடந்துச்சு, அதாவது வந்து கவுன்சிலிங் நடந்துச்சு. கவுன்சிலிங் முடிச்சுட்டு எல்லாத்துக்கும் அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டாங்க. சரி நண்பா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செகண்ட் பேஸ்ட் கவுன்சிலிங் நடந்துச்சு, அது அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக வந்து நடந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேர்ட் பெஸ்ட் கவுன்சிலிங், அதாவது வந்து மூணாவது கவுன்சிலிங் சொல்லுவாங்க, அது இப்போ நடந்துட்டுருக்கு. அதாவது ஃபஸ்ட் கவுன்சிலிங்கில் 1,320 பேர்த்த வந்து எடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் 12 வேகன்சி இருந்துச்சு, அந்த 12 வேகன்சிக்கு 2 வேகன்சி போன செகண்ட் பேஸ்ட் கவுன்சிலிங் வந்து ஃபில் ஆகிடுச்சு. தேர்ட் பேஸ் கவுன்சிலிங்கை பாக்கி இருக்க வேகன்சிக்காக ஃபில் பண்ண போகிறாங்க. அதற்கான கவுன்சிலிங் எப்போ நடக்குதுன்னா 27/11/2020 காலை 10 இதில் உங்கள் நண்பர்கள் இருந்தாலும் மறக்காமல் அவங்களுக்கும் வந்து சொல்லுங்கள். ஏன்னா திடீர்னு அவங்க கூட போய் நிச்சயமாக வந்து அவங்களுக்கான கிடைக்கும். அதே மாதிரி வெற்றி பெற்ற அனைவருக்கும் டிஎன்பிஎஸ்சி மதிவாணன் பிஎன்பி கே டிசிஏ சார்பாகவும் மற்றும் மாணவர் சார்பாகவும் வாழ்த்துக்களை சொல்கிறேன். உங்கள் வாழ்த்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்க நண்பா. சரி நண்பா? சரி ஓகே. நிறைய பேத்துக்கு என்னென்னா வந்து குரூப் டூனா என்ன சார், அது வந்து எப்படி சார் இருக்கும்னு நிறைய பேர் கேட்குறீங்க. குரூப் டூனா ஒன்றும் கிடையாது, அசிஸ்டன்ட் சீனியர் செக்ஷன் ஆஃபீஸர். ஓகேவா? அதாவது நிறையா டிபார்ட்மெண்ட்டில் அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் இருக்கும், இன்னொன்று சூப்பர்வைசர் இருக்கும். ஓகேவா? இந்த ரெண்டு கேடருக்கான ஒரு போஸ்டிங் தான் வந்து குரூப் டூ. ஸ்டார்டிங் சேலரியே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாம் பிடித்தமெல்லாம் போக 30,000 வந்து கையில் வந்து கிடைக்கும். 30,000 ப்ளஸ் தான் சொல்கிறேன், ஏன்னா நிறையா இன்சென்டிவ்லாம் கிடைக்கும், அதே நிறையா பெனிஃபிட் இருக்குது. சரி, ஒரு ஆஃபீஸர் போஸ்ட்டு. அதே மாதிரி இப்போ சொல்ல போனால் குரூப் டூ குரூப் டூ வந்து மெர்ஜ் பண்ணியிருந்தாங்க. இது வந்து 2018 நடந்த ஒரு வேலை. ஓகேவா? அதுக்கப்புறம் 2019-2020 இந்த ஆண்டுகள்லாம் வந்து எக்ஸாம் வந்து வைக்கலை. இப்போ அதாவது வந்து நான் சொல்ல முடிச்சேன்னு தேர்ட் பேஸ் கவுன்சிலிங் வந்து முடிஞ்சு இப்போ வந்து எல்லாமே வந்து ஃபில் பண்ணிட்டாங்க. அதனால் இது வந்து என்ன சொல்லணும்னா, கண்டிப்பாக சொல்கிறேன், ஜனவரி மாதம் ஃபஸ்ட்டு வீக்கில் கண்டிப்பாக குரூப் டூ நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக வந்து வந்துடும். அதுக்கான சாத்தியக்கூறுகள் எல்லாமே நிச்சயமாக இருக்குது. ஏன்னா வந்து வேகன்சி புறமே ஃபில் பண்ணியாச்சு, இப்போ புது வேகன்சி தான் உருவாக்கணும், எல்லாம் தயாராக வந்து இருக்குது. அதனால் படிக்கிறவங்க கஷ்டப்பட்டு படிங்க. ஏன்னா வந்து குரூப் டூக்கு நான் என்ன சொல்லி முடிச்சேன்னா சிலபஸ்லாம் வந்து மாற்றிட்டாங்க. மொத்தம் பார்த்திங்கன்னா மேக்ஸ் 25 ஓகேவா? அதையும் சொல்லி முடிச்சேன்னா மேக்ஸ் 25 அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் பொறுத்த வரைக்கும் 175 இது எல்லாத்துக்குமே வந்து தெரியும், நல்லா கவனிச்சுங்க. மேக்ஸ் 25 ரொம்ப அசால்ட்டாக படிக்கணும். அதே மாதிரி ஜிகே பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு யூனிட் 8, யூனிட் 9, அதுக்கப்புறம் மாடல் குவெஸ்சன் பேப்பர் எல்லாமே வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. எக்ஸாம் இந்த வருஷமே வர வேண்டியது, கொஞ்சம் தள்ளி போய் வரக்கூடிய ஜனவரி மாதம் கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. ஆனுவல் பிளானர் வரக்கூடிய, அதாவது வந்து டிசம்பர் மாதம் 20 அதாவது 20 கண்டிப்பாக வந்துடும். 10-20 நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வந்து வரும் 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 என்பது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள்ப்பா, தாழ்மையான கருத்துன்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த டைம் வந்து மெர்ஜ் வேறு பண்ணியிருக்காங்க, குரூப் டூ குரூப் டூ ஏ வந்து மெர்ஜ் பண்ணியிருக்காங்க. மெர்ஜ் பண்ணனால என்னென்னா வேகன்சி பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக சொல்கிறேன், 4,000+ வேகன்சி கண்டிப்பாக வரும். சார், இதில் எப்படி சார் பாஸ் பண்ண நினச்சா, கொஞ்சம் ஆர்டர் பண்ணி படிக்கணும். குறிப்பாக 6th-10th புக்கை சமூக அறிவியல், அறிவியல், கணிதம் இந்த மூணு புத்தகத்தை கிளியர் கட்டாக படித்து முடிக்கணும். +1, +2 புக்கு ஒருத்தரும் ஒரு சில புத்தகத்தை நீங்கள் படித்து முடிக்கணும் நண்பா. சரியா? அதே மாதிரி இதில் வெற்றி பெற்ற ஒரு சில நண்பர்களோட நம்பர் பார்த்துடலாம். அதாவது பார்த்திங்கன்னா 00, அதாவது அவங்களோட ரெஜிஸ்டர் நம்பர் கொடுத்துருக்காங்க, 01438169. ஓகேவா? அவங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் நம்பர் பாருங்க 32011-9196. ஓகேவா? இந்த ரெண்டு நம்பர்களுக்கும் நிச்சயம் வந்து வாழ்த்துக்கள் சொல்கிறேன், எல்லாத்துக்குமே வாழ்த்துக்கள் சொல்கிறேன், இதில் தெரிச்சு பெற்ற எல்லாத்துக்குமே. அதே மாதிரி நிறைய பேர் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கிட்டு அவங்களுக்கும் வாழ்த்துக்கள். கண்டிப்பாக இந்த டைம் இவங்க அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கியிருக்காங்க, நெக்ஸ்ட் டைம் நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கணும். வாங்குவீங்க இல்லை? வாங்குவீங்க நினச்சா மறக்காமல் லைக் பண்ணணும்பா. சரியா? அதனால் வந்து தொடர்ச்சியாக வந்து படிங்க. அதே மாதிரி நிறையா, ஏன்னா வந்து இப்போ வந்து எல்லாம் முடிஞ்சு, குரூப் டூவோட எல்லா ப்ராசஸிங் முடிஞ்சு எல்லா ஆட்களும் ஃபில் பண்ணிட்டாங்க. இனி நெக்ஸ்ட்டு ஒரு ஜென்ரேஷன் தான் உருவாகும், அது வந்து 2021 ஸ்டார்டிங் ஜனவரி மாதம் வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். அதே மாதிரி வந்து குரூப் ஃபோர் வந்து கேட்டிருக்கீங்க, குரூப் ஃபோருக்கு செகண்ட் கவுன்சிலிங் வருமானு கேட்டால் எனக்கு வந்து செகண்ட் கவுன்சிலிங் வர அதிகபட்சமான வாய்ப்புகள் உண்டு, அது ஜனவரி மாதம் கண்டிப்பாக வந்து வரும் என்பது என்னுடைய கருத்து. நிறைய பேர் கீழே கமெண்ட் பண்ணுவேன் குரூப் ஃபோர். அதே மாதிரி குரூப் ஃபோர் செகண்ட் கவுன்சிலிங் முடிஞ்சோம்னா அதோட இதுவும் பொறுத்த வரைக்கும் அதுவும் நிறைய வேகன்சி இருக்கனால, ஒரு 7,000+ வேகன்சி இருக்கனால பிப்ரவரி மாதம் மார்ச் மாதம் அதற்கான நோட்டிஃபிகேஷன் வந்துடும்.
ஏன்னா இந்த எலெக்ஷன் முடியக்குள்ளேயும் இந்த குரூப் ஃபோரையும் குரூப் டூவையும் நடத்தியே ஆகணும். குரூப் ஃபோருக்கு ஓல்டு சிலபஸ் சொல்லிட்டாங்க. படிக்கிறவங்க விடாமுயற்சியாக வந்து படித்தா கண்டிப்பாக சொல்கிறேன், உங்களுக்கான வெற்றி நிச்சயம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜூனியர் ஸ்டெண்ட் வேகன்சியும் நிறையா வேகன்சி வந்து ஃபில் பண்ண வேண்டிய காரணத்தால் கண்டிப்பாக சொல்கிறேன், குரூப் ஃபோர் கொஞ்சம் தள்ளி போகும். குரூப் டூ எல்லா ப்ராசஸையும் முடிஞ்சு அதனால் புது ப்ராசஸ் சஸ்பெண்ட் பண்ணாங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், குரூப் டூ ஆணித்தரமாக சொல்கிறேன், முதல்ல தான் வரப்போகுது. அதனால் வந்து ஜனவரி மாதம் நோட்டிஃபிகேஷன் எதிர்பாருங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், 6th to 10th புக்கை தயவு செஞ்சு ஒரு முறைக்கு ரெண்டு முறை நல்லா வந்து படிங்க, அவ்வளோதான் சொல்ல முடியும். படித்தா மட்டும்தான் உங்களுக்கான வேலை உறுதி. அதே மாதிரி உங்களுக்கான வாழ்த்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணணும்பா. சரியா, செக்ரட்டரி செயலாளர் வந்து போட்டிருக்காங்க, இது வந்து அந்த செக்ஷன், ஓகேவா? அதே மாதிரி நிறைய பேர் டவுட் இருக்கும், அதாவது குரூப் டூ என்ன, அதுக்கு என்ன சார் வேகன்சி கேட்டால், அது வந்து அசிஸ்டன்ட் கிளர்க்குன்னு சொல்லுவாங்க. சரியா, அதாவது வந்து ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு மேலே, அதுக்கு மேலேங்கிறது இதுதான் வந்து முக்கியமான ஒரு போஸ்டிங்காக இருக்குது. நீங்கள் குரூப் டூ நினச்சி படிங்க, கண்டிப்பாக சொல்கிறேன் நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க. இது பாருங்கள், அதாவது வெற்றியை நோக்கி பறக்க முடியாவிட்டால் ஓடு, ஓட முடியாவிட்டால் நடக்க முடியாவிட்டால் ஊர்ந்து செல், ஆனால் எப்படியாவது முயற்சி கொண்டே இரு, நிச்சயமாய் நீ வெற்றி பெறுவாய். அதாவது முயற்சி, நீங்கள் முயற்சி எவ்வளோ பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது. அதாவது நான் ஒன்றே சொல்கிறேன், ஒரு பாறாங்கல் இருக்குது, சரியா, அதை வந்து உடைக்கணும்னா கடப்பாறைச்சு உடைக்கணும், ஓகேவா? அது வந்து ஒரே அடியில் உடைக்க முடியுமான்னு கேட்டால் முடியாது. தட்டுன்னு அந்த பாறாங்கல்ல ஓங்கி தட்டம் போது தான் அதுக்கு அந்த கடப்பாறை வச்சு தட்டம் போது அது உடையும். ஒரே இதில் உடையுமா நினச்சா முடியாது, அது மாதிரி தான். ஏன்னா வெற்றிங்கிறது பொறுமையாக தான் வரும், நீங்கள் முயற்சி பண்ண தான் வரும். அதான் சொல்கிறாங்க, வெற்றியை நோக்கி பறக்க முடியாதுன்னா ஓடு, அந்த வெற்றியை நோக்கி என்ன ஓட முடியும், ஓட முடியும்னு நடக்க முடியாவிட்டால் ஊர்ந்து செல், ஆனால் எப்படியோ முன்னேறி கொண்டே இரு, நீ நிச்சயமாக வெற்றி வருவாய், ஓகேவா? முன்னேறி கொண்டே இருங்க, கண்டிப்பாக வந்து உங்களுக்கான வெற்றி நிச்சயம் நண்பா. சரி, அதனால் வந்து வெற்றி நிச்சயம் எழுவதுனால் நல்லா படிங்க, படித்தா மட்டும்தான் வாழ முடியும். சரி, நான் வந்து நாளைக்கு வந்து கல்யாணம் பண்ணோம், அதெல்லாம் பார்த்துக்குங்க. அதுக்கெல்லாம் வந்து உங்களோட வேலை தான் ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும், உங்கள் குடும்ப சூழ்நிலையும் ரொம்ப முக்கியமாக இருக்கும். கண்டிப்பாக கஷ்டப்பட்டு படிங்க, இஷ்டப்பட்டு வாழலாம், வெற்றி நிச்சயம் எழுவதுனால். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.